இது மகிமை நேரம். கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பாராட்டுகிற மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோதரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக சிம்சோனுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் மிகவும் தெளிவாக 5 தலைப்புகளின் கீழாக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். சிம்சோனுடைய பிறப்பும் அழைப்பும், சிம்சோன் தன்னுடைய அழைப்பில் அவர் நிலைத்திருக்கவில்லை. ஆண்டவர் சிம்சோனை ஒரு நசரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். ஆனால் சிம்சோனோ அதை மறந்து போய் அந்த அழைப்பில் பாவத்திற்கு நேராக தன்னுடைய வழியை விலகிறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது நம்ம பார்த்தோமானால் சிம்சோனுடைய பலத்தை குறித்து நம்ம பார்த்தோம். சிம்சோன் ஆண்டவருடைய பலத்தினால் நிறைந்திருந்த வரைக்கும் சிம்சோனுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருந்தது. ஆனால் எப்போது ஆண்டவருடைய பலத்திலிருந்து மாறி சிம்சோன் தன்னுடைய சுய பலத்தில் சாய ஆரம்பித்தாரோ, அப்போது சிம்சோனுடைய வாழ்க்கையில் அந்த பலன் முற்றுமாக இழந்து போனதை நம்ம பார்க்க முடிகிறது. மூன்றாவது, பலத்தினால் நிறைந்த சிம்சோன் பலவீனமான பாத்திரமாய் மாற்றப்பட்டு வேறு ஒருவருடைய துணையை கொண்டு நடக்கிற அளவுக்கு தன்னுடைய பாவத்தினாலும் இச்சையினாலும் இழந்து போனதை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் போன வழி விலகி போன சிம்சோன் ஆண்டவரால் நடத்தப்பட்டதான அந்த வழியிலிருந்து விலகி தனக்கென்று ஒரு வழியை தெரிந்து கொண்டு தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ளும்படியாக தனக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சிம்சோன் வழி விலகி போகிறார். அந்த வழி விலகி போனதுனால அந்த வாழ்க்கை அவருக்கு பிரகாசமா இருக்கும், அதுலேருந்து தேன் போன்றதான ஒரு காரியம் கிடைத்திருக்கலாம். ஆனால் அதுதான் நம்ம வாழ்க்கையை திருப்பி போடுவதற்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாய் விளங்கினதை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நான்காவதாக சிம்சோனின் கண்களை குறித்து நம்ம தியானித்தோம். சிம்சோனுடைய கண் அதுதான் எல்லாருடைய பாவத்திற்கும் தடையாக இருந்த அந்த காரணக்கர்த்தாவா இருந்தது அவருடைய கண்டா. ஆனால் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. விளக்காய் இருக்க வேண்டிய கண் சிம்சோனுடைய விஷயத்துல அது தலைகீழாய் மாற்றப்பட்டு போனது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது, ஒரு விசை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக நாம் பார்க்கும்போது சிம்சோனுடைய இருதயம் எப்படியாக இருந்தது. ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட வேண்டிய இருதயம் சிம்சோனுடைய பாவத்தினால, ஒரு இச்சையினால, ஒரு வேசியோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டா அவருடைய இருதயம் பட்டு கடினப்பட்டு சாவுக்கு நேராக சிம்சோனுடைய இருதயம் ஓடினதை கூட நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை ஒருவேளை நாமும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை தம்முடைய கிருபையினால் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கென்று சொல்லி ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழும்படியாக ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். சிம்சோனுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது. எதற்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு? இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரெமெண்டஸ் க்ரோத். ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமைக்கு சிம்சோனுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாய் இருக்குது. இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ராஜிக் வீக்னஸ். அதே நேரத்தில் மிகவும் சோகமான ஒரு பலவீனத்திற்கும் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆல்சோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அமேசிங் கிரேஸ். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியகரமான ஒரு கிருபைக்கு சிம்சோனுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒருவேளை இது வாலிபர்களுக்கு மாத்திரம்தான் என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இடறுதல் என்பது இல்லை ஆண்டவருடைய வழியை விட்டு விலகுதல் என்பது எந்த சூழ்நிலையிலும் யாருக்கு வேண்டுமானால் வரலாம். என்ன நடந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன், நான் ஆண்டவரை விட்டு வழி விலகி போக மாட்டேன் என்கிறதான ஒரு சிந்தை, ஒரு சித்தம் நமக்கு வேண்டும். சிம்சோனுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் குறித்த திட்டம் நிறைவேறது. ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையோ அவன் அந்த அழைப்பை சிம்சோன் சரியாக நிறைவேற்றாமல் போய்விட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாக நடத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்று சொல்லி என்ன அழைப்பை வைத்திருக்கிறார்? ஒருவேளை அந்த அழைப்புல சரியாக சிம்சோன் நடந்திருப்பார் என்று சொன்னால் சிம்சோனை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை, இதிலும் அதிகமான பெரிய காரியங்களை சிம்சோனுடைய வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் செய்திருக்க முடியும். ஆனால் சிம்சோனோ அதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை. நாமும் இப்படி இருக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் நம்ம அரவணைப்போம். ஆண்டவரே, நீரனை பலப்படுத்தும், நீரனை உற்சாகப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் சிம்சோன் நம்முடைய வழியை விட்டு விலகினது போல நான் விலகாதபடிக்கு நம்முடைய கிருபையினால் என்னை மூடிக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல நம்ம கேட்கணும். ஏன் இந்த 4 அதிகாரத்தை ஆண்டவர் இந்த இடத்துல நம்முடைய வேதாகமத்துல வச்சிருக்கிறார்? இந்த 4 அதிகாரத்தின் மூலமாய் இப்படி நான் ஒருத்தன் அழைத்த, இப்படி நான் தெரிந்து கொண்டேன், ஆனால் அந்த அழைப்பு இப்படியாக மாறிவிட்டதான உன் வாழ்க்கை அப்படி அல்ல. பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான உங்க வாழ்க்கை ஆண்டவருடைய அழைப்பு நிமித்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அழைத்த அழைப்பில் நம்முடைய வாழ்க்கையை சரியாக நடத்த வேண்டும். அப்படி நாம் வாழும்போது ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்தெடுத்தலின் நோக்கம் நிச்சயமாக எந்த விதமான தடைகளும் இன்றி நிறைவேறும். அதில் எந்த விதமான
சந்தேகமும் வேண்டாம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. இந்த நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் முதல் 16 அதிகாரத்தை பொறுமையாக படித்து பாருங்க. சிம்சோன் எந்தெந்த இடத்துல தவறி போனாரோ அந்தந்த இடத்துல ஒருவேளை நானும் தவறி இருப்பேனானால் ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஒப்புக்கொள்ளும் போது, ஒப்புரவாகும் போது ஆண்டவர் தன்னுடைய கிருபையினால நம்ம மீட்டெடுக்கிறவராய் கூட இருக்கிறோம். கடைசியில ஆண்டவருடைய சமூகத்துல சேருவதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை எடுத்து கட்டுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையும் கூட கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவதற்கு சித்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நம்மை நாம அர்ப்பணிப்போம். சிம்சோனுடைய வாழ்க்கை ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கு நீராய் சென்றது போல நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பலத்தினால் கர்த்தர் நினைத்திருக்கிறார், கிருபையினால் நினைத்திருக்கிறார். இந்த பலத்தை, இந்த கிருபையை நம்ம போக்கடிக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிற பலத்தினால புதிய புதிய அற்புதகரமான அதிசயகரமான காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை நினைக்கிறார், கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாமும் அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவை நாம் பலப்படுத்திக் கொள்வோம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்திருக்கலாம். ஆண்டவருக்கு உள்ளாக வந்ததுக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாற்றப்பட்டது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு எனக்கும் ஆண்டவருக்குமான தூரம் எப்படியோ இருக்குன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அப்படியெல்லாம் கண்டு பயப்பட வேண்டாம். அந்த தூரத்தை சரி செய்வதற்கு கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். ஆனால் அதை சரி செய்து கொள்வதற்கு நீங்கள் சித்தமாக இருக்கிறீரா என்று சொல்லிதான் கர்த்தர் கேட்கிறார். சிம்சோனோ தன்னுடைய சுய சித்தத்தினால சுய இச்சையினால விலகி போனான். ஆனால் நம்ம அப்படி விலகி போகாதபடிக்கு ஆண்டவருடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகும். கர்த்தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்ம வழி நடத்துவாராக. கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களிடம் பரலோக பிதாவே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து நீர் எங்களோடு கூட பேசினீர், உமக்கு நன்றியப்பா. சிம்சோனுடைய கண்கள், சிம்சோனுடைய இருதயம் ஆண்டவரே விழுந்து போவதற்கு காரணமா இருந்தது போல இன்னைக்கு கண்களினால இருதயத்தினால எத்தனையோ பேர் பாவத்துல அடிமையா இருக்கிறார்கள்ப்பா. அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ அவர்களை விடுதலை செய்ய முடியா ஜெபிக்கிறோம் அப்பா. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை நீ மீட்டெடுக்க முடியா ஜெபிக்கிறோம் அப்பா. கண்களினால இச்சையினால் அவர்கள் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு விசை நீர் அவர்களை நினைவு கூறும்படியா ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனப்பா, ஒரு விசை நீர் அவர்களை நினைவு கூறும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிம்சோனுக்கு கிருபை கொடுத்த ஆண்டவர் ஆண்டவரே அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கதான் இந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு உடைய கிருபை நீர் கொடுக்க முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா, நீர் அவர்கள் வாழ்க்கையில வைத்திருக்கதான பிரகாசமான திட்டங்களை இந்த நேரத்தில் நீ பிரகாசிக்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே சப்பா சிறப்பாக செயல்பட நடக்க தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தரா இயேசு நாமத்தினால நீர் நிர்மூலமாக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவருடைய கரம் இந்த நேரத்துல தொடுகிறதற்காக நன்றி சுவாமி. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பரா மேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை.